திருமணம் பற்றி இதுவரை யாரும் சொல்லாத சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேனே, அங்கே பாருங்கள். திருமணம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக்கிங்காகவும் அமையலாம், மேக்கிங்காகவும் அமையலாம், எது வேணாலும் ஆகலாம். இப்போது திருமணம் என்பது ஒரு வழிப்பாதை, அதில் போக மட்டும்தான் முடியும். போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், போகலாம், திரும்ப வர முடியாது. அதான் சொல்லுவாங்க சில கவிஞர்கள்லாம், திருமணம் என்பது அலங்கரிக்கப்பட்ட கிணறு, நம்மளாக போய் விழுந்தால் லவ் மேரேஜ், அடுத்தவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னா அதுக்கு பேர் அரேஞ்ச் மேரேஜ். திருமணம் என்பது மாயக்கோட்டை, உள்ளே போனவங்கெல்லாம் வெளில வரணுங்கிறாங்க, வெளில இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே போகணுங்கிறாங்க. அந்த திருமணம் ஒரு வழிப்பாக தான், போனவங்க என்ன செய்கிறாங்க, திரும்ப வரணுங்கிறாங்க, போகாதவங்க போகணுங்கிறாங்க. நீ பாருங்கள், திருமணம் செய்த பிறகு உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மேக்கிங் லைஃபாக மாறலாம், ஒரு புதுப்பிக்கப்பட்ட புதிய வாழ்க்கையாக, நல்ல பயணங்களாக, அதிக அற்புதமாக, அதிக சம்பளம், அதிக சந்தோஷம், அதிக வாழ்க்கை, அதிகமான பொறுமை, நல்லபடியான வாழ்க்கைன்னு மிக சிறப்பாக மாறலாம். சில பேருக்கு பிரேக்கிங் ஆயிரும், பிரச்சனைகள் பஞ்சாயத்து வந்துடும், நிறைய பேருக்கு டிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது மனம் உடைஞ்சு டிவர்ஸே ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தான் நாம் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களே வெளியாக்குறோம். ஒரு திருமணம் ஆக போகிற நபர்கள் நம்ம ஃபவுண்டேஷன் சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு ஒரு ஆண் பெண் புரிதலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து ரெண்டாவது, இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முறை வேறு, திருமணம் செய்ய போகிற உங்கள் இணையரினுடைய வாழ்க்கை முறை வேறு, ரெண்டு பேரும் செலவழிக்கக்கூடிய விதங்கிறது மாறுபடும். ரெண்டில் யாரோ ஒருத்தர் சிக்கனமாகவோ தாராள பிரபுவாகவோ இருக்கலாம். இது பழக்கம்படி ஆப்போசிட்டாக அமைஞ்சிருச்சுன்னா தினசரி வீட்டில் சண்டை தான், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சண்டை போயிட்டே இருக்கும். இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் நான் செய்கிறேன், ஒரு எச்சரிக்கை. அடுத்து மூணாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் காமங்கிறது திருமணம் ஆன தம்பதியர்களுக்கு முதல் 10-20 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைவர்ஸ் ஆகிறதுல இந்த காமமும் ஒரு முக்கியமானதாக இருக்குது. காமம் நிறைவேறாத நபர்கள் இணையரின் மூலமாக இந்த உடல் தேக சம்பந்தம் இருக்கக்கூடிய பாடி டிமாண்டு, உடல் தேவைகள் பூர்த்தி ஆகிறனாலும் டிவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. நிறைய விவகாரத்துகள் அப்படி நடக்குது. உங்களுடைய இணையருக்கு ஒரு உணர்வு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறணும் எல்லாரும். இந்த தேக சம்பந்தங்கிறது பெரிய முக்கியமான விஷயம் இல்லைங்கிற நபர் கூட உங்களுக்கு இணையராக வந்துட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான் ஒரு, இது அவ்வளோ பெரிய முக்கியமா அப்படின்னா, ஆமாம், இதுவும் ஒரு வாழ்க்கையில் முக்கியம்தான். ஒரு கணவன் அப்படி நாஞ்சல் இல்லை, சட்டம் சொல்லுதில்ல, ஒரு கணவன் மனைவி இணைந்து வாழ்வதற்கு தேக சம்பந்தம் உறவு என்பதும் அந்த இளமை தீனி ஹார்மோன் உள்ளிருந்து உந்தப்படக்கூடிய அந்த செயல், உடலுக்கான தேவை, உள்ளத்துக்கான தேவையை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, ஒரு உடலுக்கு இன்னொரு உடல் உணவாக மாறக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது, ரெண்டு பேரும் தேக சம்பந்தம் வச்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது நடக்குது. அது இல்லாமல் போனாலும் பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாமே சம்மந்தப்பட்டதான். நாலாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுக்காக டைவர்ஸ் வாங்காமலாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் 1970 முன்னாடி, 1970 கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு 80-90. இப்போ 2000 குழந்தை இருந்தாலும் குழந்தைக்காகலாம் வாழ்க்கையை ஏன் இழக்கணுங்கிற இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, கல்யாணம் பிரிஞ்சிடணுங்கிற மனநிலைமையில் உள்ள ஒருத்தருக்கு குழந்தை, ரெண்டு பேரும் குழந்தை இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த குழந்தை நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், அந்த குழந்தை யாரை ஒருத்தருகிட்டயாவது நல்லா வளருங்கிற ஒரு முடிவெடுத்தும் பிரியக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது. குழந்தைக்காக சகிச்சுக்கிட்டு ஏன் வாழணும், அது கேட்குறதுலேயும் நியாயம் தானே இருக்குது, யாராவது ஒருத்தட்டையாவது நிம்மதியாக வளருமில்ல. அஞ்சாவதாக ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க, உத்தமராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கி, ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருங்கிறதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
அது ரொம்ப நல்லவர்கள், நல்ல நபர்களாக இந்த சமூகத்தில் அறியப்பட்டவர்கள் எல்லாம் தன் இணையரின் மூலமாக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப வேதனையை கொடுத்துருக்காங்க இணையர், ரொம்ப வேதனை கொடுத்துருக்காங்க. அது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மேரேஜ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. அந்த எல்லாருக்கும் திருமணம் என்பது பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அப்படியும் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. கல்யாணம் எல்லாருக்கும் எதுக்கு தேவை, கல்யாணம் இல்லாமலே வாழ முடியுமே அப்படின்னு. இப்போ நடிகர் ராமராஜன் இருக்கார்ல, சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் ஃபீல்டில் இருக்கும்போதே, புரட்சி கலைஞர் ஃபீல்டில் இருக்கும்போதே, ரொம்ப பவர்ஃபுல்லான பீக்கில் ரெண்டே வருஷத்தில் 15 படம் நடித்து எல்லா படத்தையும் ஹிட்டு கொடுத்த மிகச்சிறந்த கரகாட்டக்கார நாயகன் ராமராஜன் இருக்காருல்ல, அவர் திருமணம் பண்ணார், டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு மொதல் சிங்கிள் ரெண்டாவது சிங்கிள்னு போவாங்களே கோர்ட்டுக்கு, அப்புறம் போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது ஆரம்பத்தில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றியும் நளினி பற்றியும் சொல்லுங்கன்னு. அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அது வரைக்கும் அவர் என்னுடைய மனைவி தான், அவர் என் மனைவி, அதனால் அவரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி டைவர்ஸ் ஆகட்டும் கேட்டுக்கலாம்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. விவாகரத்துன்னு தீர்ப்பாயிருச்சு. தீர்ப்பான அன்றைக்கு எல்லாரும் போய் அவர் ராமராஜனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் வந்து இந்த டைவர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், இப்போ பாருங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் யாரோ அவங்க யாரோ, அவங்க வேற ஒரு பெண்ணை ஆயிட்டாங்க, இன்னொரு பெண் பிள்ளையை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன், அது நல்லா இருக்காது அப்படின்னு போயிட்டார். இப்போ உண்மையிலே பாருங்க, மனிதர்கள் மாணிக்கம் ராமராஜன், கிராமத்து நாயகன் ராமராஜன் ஆகிடாது. அது ஏன் வந்து ஒரு 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 இணையரை போய், இப்போ இவர் மேலேயும் தவறா அவர் மேலே தவறா, ஏதோ ரெண்டு பேருக்கிடையில் என்ன கருத்து வேறுபாடா, அதை ஊரெல்லாம் சொல்லி ஒருத்தர் அசிங்கப்படுத்தி இப்போ என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பிரிவு அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லுவோம். பிரியும்போது ஒருத்தரை ஒருத்தர் வன்மமாக தாக்கி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது தானே. இப்போ நடிகர் பார்த்திபனையுமே நடிகை சீதாவையுமே இப்போ நிறைய பேர் பேட்டியிலெல்லாம் யூடியூப்பு இப்போ பிரபலமானதுக்கு பிறகு எத்தனையோ தடவை நீங்கள் ஏன் டைவர்ஸ் பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மலத்தை எள்ளி வீசும் விதமாக எங்கேயுமே பேசினது கிடையாது. பிரிஞ்சாலும் அப்படி ரொம்ப ரிலாக்ஸாக பிரிஞ்சிட வேண்டியதுதான். சில பேர் அப்படி இருக்காங்க, பெரிய அதாவது பிரியும் பொழுது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறது. அதனால் திருமணம் என்பது நீங்கள் விரும்பியபடி மட்டுமே தான் அமையும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் திருமணம் செய்தீர்களே என்றால் பிரிவரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ திருமணத்துக்கு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நீங்கள் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி பிரியாமல் இருப்பது அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த ஆர்வத்தையும் வளர்த்து நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லை எப்படி பிரியாமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், நிறைய பதிவுகள். இப்போ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யணும், அதுக்கு பின்பற்ற வேண்டியது என்ன, அதை வீடியோ 21 உங்களுக்கு தர்றேனே, வாங்க வந்து பாருங்கள். நாளைக்கு மதியம் 2 வீடியோ வெளியாகும். அக்டோபர் 16 தியான பயிற்சி இலவசம், அக்டோபர் 15 ரொம்ப சிறப்பாக குபேர யோகம் இலவசம், அக்டோபர் 12, 13, 14, 15, 16 ஆயுஷ்நூறு பயிற்சி. வாங்க நல்லது நடக்கும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள்.